ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் காலையில் சுட்ட இட்லி மீதம் இருந்தால் வேஸ்ட் பண்ணாமல் ஈவினிங் டிஃபனுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக குழந்தைங்களுக்குலாம் பிடிச்ச மாதிரி ஒரு டிஃபன் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நான் இன்றைக்கி நாலு இட்லி எடுத்திருக்கேன் இதை இந்த சைஸுக்கு கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க நம்ம இந்த இட்லி எல்லாத்தையுமே எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் இன்னைக்கு நம்ம இட்லி சில்லி தான் பண்ண போகிறோம் இது நம்ம ஃப்ரெஷ்ஷான இட்லியில் செய்யும் போது எண்ணெய் குடிக்கும் அந்த இட்லி பாத்தீங்கன்னா ஓவரா எண்ணெய் உறிஞ்சும் இது நல்ல ட்ரையாக இருக்கிறதுனால அந்த அளவுக்கு எண்ணெய் உறிஞ்சாது அதனால நீங்க இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம் இது நல்ல ஒரு பொன்னிறம் வர்ற வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்குங்க இப்போ நல்ல ஒரு பொன்னிறம் வந்துடுச்சு அவ்வளோ கிறிஸ்பியா இருக்குங்க இது இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துடலாம் இப்போ இதேமாரி நான் மீதி இருக்கிற எல்லா இட்லியும் பொறிச்சு எடுத்துட்டேன் இப்போ கடாயில ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் நாலு அளவுக்கு பூண்டை பொடி பொடியாக கட் பண்ணி இந்த எண்ணெயில போட்டு வதக்கிக்கலாம் பூண்டு ரொம்ப வதங்க வேண்டாம் இது கூட ஒரு பச்சை மிளகாயை நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்க சில்லி சாஸ் வச்சிருந்தீங்கன்னா அந்த பச்சை மிளகாய்க்கு பதிலாக சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசா கட் பண்ணி சேர்த்துக்கங்க அதாவது கியூப் சைஸ்ல கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பாதி குட இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது எல்லாமே ஆப்ஷனல் தான் இதெல்லாம் சேர்க்கும்போது நமக்கு அந்த ஹோட்டல் டேஸ்ட்ல கிடைக்கும் இப்ப காரத்துக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் கால் ஸ்பூன் உப்பு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் சோயா சாஸ் இருந்தால் சேர்த்துக்கலாம் அது இல்லைன்னா நம்ம வெறும் டொமேட்டோ சாஸ் சேர்த்து கூட பண்ணிக்கலாம் இப்போ இந்த சாஸ்லாம் சேர்த்து ரெண்டு வதக்கு வதக்கிட்டு இப்போ நம்ம பொறிச்சு வச்சிருக்க இது இட்லியை இது கூட சேர்த்துக்கலாம் இது பாருங்கள் இட்லி கொஞ்சம் கூட எண்ணெய் எழுக்கவே இல்லை நல்ல கிறிஸ்பியா இருக்குது இப்போ இதில் சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு பரட்டி பரட்டிட்டு நம்ம எடுத்து சோவ் பண்ணலாம் உங்களுக்கு இந்த மசாலா ரொம்ப ட்ரையா இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு குழந்தைங்களுக்கு சுட சுட சோவ் பண்ணும்போது விரும்பி சாப்பிடுவாங்க கடைசியாக இது கூட கொஞ்சமாக மல்லித்தழைய நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ சுவையான நம்மளோட இட்லி சில்லி ரெடி ஆயிடுது நீங்களும் உங்க வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்